இப்போ வந்து நான் காலையில் கூழு தான் காய்ச்சி போகிறேன். நைட்டே வந்து ராகி மாவை ஊற வச்சுருக்கிறேன் கரைச்சி. இது கூட வந்து திணை அரிசி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், திணை, வரகு, சாமை இதெல்லாம் உடம்புக்கு சாதமாக ஒரு சிலருக்கு சேர்த்து சாப்பிட பிடிக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூழில் சேர்த்து நைட்டே எல்லாம் கலந்து கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அது ஊறி நல்லாயிருக்கும். உலை கொதித்த உடனே இந்த கூழை ஊற்றி நம்ம காய்ச்சி குடிச்சிக்கலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த கத்திரிக்காயை நான் இன்றைக்கி செய்கிறேன். நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து உலை காஞ்சிருச்சு, நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா கூழு, அதை எடுத்து இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி ஆயிரும். உலை காஞ்சி இப்போ நாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ராகி மாவும் திணை அரிசியும், அதை இப்போ நான் ஊற்றியிருக்கேன். கிளறிட்டே இருங்க, கெட்டி ஆயிரும். இப்போ கூழுக்கு தேவையான உப்பை நான் போட்டுடுறேன். ஒரு சிலர் உப்பு போட மாட்டாங்க, வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கரைக்கும்போது போட்டுக்கோங்க. கூழு பாருங்கள், இந்த திணை அரிசி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த திணை, ராகி எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாம அரிசி எல்லாமே அதை சாதம் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அரைச்ச குழம்பு தான் அதுக்கு சூட்டபிள் ஆகும். பருப்பு சாம்பார்லாம் சூட்டபிள் ஆகாது. வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சத்து இருக்குது இந்த மில்லட்லலாம். இப்போ இந்த கூழு வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே விட்டிங்கன்னா கெட்டி ஆயிரும். இப்போ நான் வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்காக இந்த இதெல்லாம் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸில் ஊற்றி நம்ம இந்த கூழை வந்து குடிக்கலாம். உங்களுக்கு இன்னும் எல்லாம் கெட்டியாக வேணும், தட்டில் ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கெட்டி ஆயிடும்.